அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மகாபாரதத்தில் சிவனை நோக்கி கனவில் நடந்த கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனுடைய பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ள போகலாம். மகாபாரதம் விளக்கும் ஒரு தெளிவான உண்மை எது அப்படின்னா, நாராயணன் தான் அர்ஜுனனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதரித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுனன் ஒரு சிறந்த சிவபக்தனாக இருந்திருக்காங்க. அர்ஜுனனுடைய வில்வித்தையை கண்டு மகிழ்வதற்காக சிவன் வேடனாக வந்திருக்காரு. அப்பொழுது சிவன் ஒருமுறை பன்றியின் பின்பக்கமாக அம்பு எய்ய அர்ஜுனன் அதை பார்த்து அது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் தர்மசாஸ்திரப்படி அது செல்லும் என்று கூறிய சிவன் அர்ஜுனனை பல விதமாக திக்குமுக்காடு செய்து அவனுடைய வில்வித்தையை கண்டு ரொம்பவே மகிழ்ந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் வில்லை தூக்கி எறிந்த பார்த்தன் மல்யுத்தம் செய்ய சிவனை அழைச்சிருக்கான். சிவனும் மகிழ்ச்சியோடு அவனை எதிர்கொள்கிறாரு. யுத்தத்தின் ஒரு அங்கமாக சிவனின் காலை அர்ஜுனன் மடக்கி பிடிக்கவே தன்னுடைய காலில் விழுந்த பக்தனுக்காக அனுக்கிரகம் செய்வதையே கடமையாக கொண்ட சிவன் தன்னுடைய சுயரூபத்தை காண்பித்து அர்ஜுனனுக்கு ஆசீர்வதித்திருக்காரு. பிரமித்து நிற்கும் அர்ஜுனன் தன்னுடைய பெரும் பேரை எண்ணி ரொம்பவே மகிழ்ந்திருக்கான். ஆனால் இதையே வேற ஒரு கூற்றாகவும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, வேடனை தாக்கு பிடிக்க முடியாத நிலையில் அர்ஜுனன் சிவலிங்கத்தை தொழ கேட்டதை அனுக்கிரகிக்கும் சிவன் வேடமுருவத்தை மாற்றி சிவனாக அவன் முன் தோன்றி ஆசீர்வதித்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட மாபெரும் சிவபக்தனான அர்ஜுனன் ஒரு நாள் பெரும் சோதனைக்கு ஆட்பட்டு கவலையில் இருந்திருக்கான். அது என்ன அப்படின்னா, அபிமன்யுவின் அநியாயமான மரணத்திற்கு சிந்து தேச அரசனான ஜெயத்ரதனே காரணம் என்பதை அறிந்து பெரும் கோபமடைந்த அர்ஜுனன் மறுநாள் சூரிய அஸ்தமனத்திற்குள் அவனை கொல்வதாக சபதம் எடுக்கிறான். அன்று இரவுதான் அவனுக்கு பெரும் கவலை ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, தன்னுடைய சபதத்தை அறிந்த கௌரவ சேனை முழுவதும் மறுநாள் ஜெயத்ரதனை காக்க வந்துடும். இந்த சோதனையிலிருந்து எப்படி மீள்வது என்று சிந்தித்தவாறு அர்ஜுனன் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கான். உறக்கத்தில் இருந்த அர்ஜுனனுக்கு ஒரு கனவு தோன்றியிருக்கு. அது என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் வந்து கவலைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறாரு. மறுநாள் ஜெயத்ரதனை கொல்வது சாத்தியமா அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனை அழைத்து கொண்டு கைலாயம் சென்றார். இருவரையும் கண்ட சிவன் என்ன விஷயம் அப்படின்னு கனிவுடன் கேட்குறாரு. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அவரை துதித்து மறுநாள் நடக்கவிருக்கும் போருக்காக பாசுபத அஸ்திரத்தை பெறுவதோடு அதனுடைய பிரயோகத்தையும் அறிவதற்காக வந்துள்ளதாகவும் சிவன் அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்பதையும் துதிப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. உடனே சிவபெருமான் அவருடைய அருகில் இருக்கக்கூடிய தடாகத்தில் உள்ள வில்லையும் அம்பையும் எடுத்து வருமாறு பணிக்கிறாரு. அருகே இருக்கக்கூடிய தடாகத்திற்கு கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனர்கள் சென்றபோது அங்கு பயங்கரமாக இரு சர்பங்கள் இருந்திருக்கு. அப்போது அர்ஜுனன் சதருத்ரியம் என்னும் வேத மந்திரத்தால் துதிக்க அந்த பாம்புகள் இரண்டும் ஒன்று வில்லாகவும் இன்னொன்று அம்பாகவும் மாறவே வியப்படைந்த அதை இரண்டையும் எடுத்துக்கொண்டு சிவபெருமானிடம் அர்ஜுனன் வருகிறான். இந்த வில்லையும் அம்பையும் சிவபெருமான் பெற்றவுடன் அங்கு ஒரு பிரம்மச்சாரி எழுகிறான். அவன் வில்லிலே அம்பை பூட்டி காண்பிக்க அர்ஜுனன் அந்த நிலையை நன்கு கற்றுக்கொண்டு ருத்ரன் கொடுத்த மந்திரத்தையும் பெற்றுக்கொள்கிறான். இப்படியாக சிவன் அந்த பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனனிடம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. கனவிலேயே நடக்கும் இந்த அதிசய பயணமும் பாசுபத அஸ்திரத்தை பெறக்கூடிய நிகழ்ச்சியும் மகாபாரதம் துரோண பருவத்தில் வரக்கூடிய வேத வியாசரால் விவரிக்கப்படுது. படிப்போரை புல்லரிக்க வைக்கக்கூடிய இது ஒரு அதிசய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். மகாபாரதத்தில் வரக்கூடிய துரோண பருவத்தில் 80 மற்றும் 81 அத்தியாயங்களிலும் 147, 148 அத்தியாயங்களிலும் விவரிக்கப்படுது. கனவில் இப்படி ஒரு அற்புத அஸ்திரம் பெறும் நிகழ்வை சுட்டி காட்டும் ஒரே இலக்கியம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மகாபாரதம் அப்படின்னே சொல்லலாம். இதையடுத்து பாசுபத அஸ்திரத்தை பற்றி பார்க்கலாம்.
இந்த பாசுபத அஸ்திரம் சாதாரணமாக மனிதர்கள் மேல் பிரயோகிக்கப்படக்கூடாது. ஏன்னா அது ஒரு தெய்வீக அஸ்திரம். மனம் பரிசுத்தமான பாவமற்ற ஒருவனால் மட்டுமே இதை பெற முடியும். சிவன் அர்ஜுனனை மனிதர்களிலேயே உத்தமனாக பார்க்கிறாரு. மேலும் கிருஷ்ணரும் அர்ஜுனனை கீதையில் பாவமற்றவனே என அழைப்பதையும் நம்மளால் பார்க்கலாம். மந்திரம் கூறி வெறும் கண்களினால் எய்யப்படும் இந்த ஆச்சரியமான பாசுபத அஸ்திரத்தை ஜெயத்ரதன் மீது கிருஷ்ணருடைய ஆணையால் அர்ஜுனன் 14வது நாள் நடந்த போரில் பிரயோகிக்கிறான். அப்போது ஜெயத்ரனுடைய தலை அறுந்து ஆகாயத்தில் பறக்குது. இதை பார்த்த கிருஷ்ணர், அர்ஜுனா அதை கீழே விழ விடாதே, அவனுடைய தகப்பன் அந்த தலை யார் மீது விழுகிறதோ அவனுடைய தலை சுக்குநூறாக வெடிக்க வரம் வாங்கியிருக்கான். இப்போது தவத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய அவனுடைய தகப்பன் மீது அந்த தலையை விழசெய் அப்படின்னு கிருஷ்ணர் கட்டளையிட்டிருக்காரு. அர்ஜுனன் தலையை ஆகாயத்தில் பந்தாடி சுழல விட்டு அதை ஜெயத்ரதனுடைய தகப்பனுடைய மடியில் விழசெய்யவே அவனுடைய தலை சுக்குநூறாக வெடிக்குது. ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அப்படிங்கிறது போல சிவன் மற்றும் கிருஷ்ணரின் அனுகிரகம் சேர்ந்து இருக்கும்போது அர்ஜுனனால் எதைத்தான் சாதிக்க முடியாது. மகாபாரதம் விவரிக்கும் ஓர் அற்புதமான சிவனுடைய அனுகிரகத்தை இந்த கதை நெடுகிலும் நாம் அங்கங்க பார்க்க முடியும். இன்னொரு மாபெரும் ரகசியத்தையும் துரோண பருவத்தின் இறுதி அத்தியாயத்திலும் நம்மளால் காணலாம். அது என்ன அப்படின்னா, துரோணவதம் முடியுது. அர்ஜுனன் தற்செயலாக அங்கு வந்து சேர்ந்த மகரிஷி வியாசரிடம், மகரிஷியே, பகைவர்களை நான் கொன்றேன், ஆனால் எனது முன்னால் அக்னி போன்று பிரகாசிக்கும் ஒரு மகா புருஷர் சென்று கொண்டிருப்பதை காண்கிறேன். அவர் சென்ற வழியே நானும் செல்கிறேன். அவர் செல்லும் வழியெல்லாம் பகைவர் அழுகின்றனர். எல்லோரும் நான் தான் பகைவரை கொன்று கொண்டிருப்பதாக எண்ணுகிறாங்க. அவர் யார் அப்படின்னு அர்ஜுனன் வியாசரிடம் கேட்டிருக்கான். அப்போது வியாசர், அவரே சங்கரர், பக்தர்களுக்கு அழியாத வரம் கொடுத்து அனுகிரகம் செய்யும் அந்த மகாதேவனை நீ சரணடை அப்படின்னு அருளுகிறார். மகாபாரத போரில் அர்ஜுனனை கருவியாக கொண்டு சிவனே யுத்தத்தை முன்னின்று நடத்திய மாபெரும் அதிசய செய்தியை அர்ஜுனன் மற்றும் வியாச முனிவரின் வார்த்தைகளால் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுது. மேலும் சிவ ரகசியத்தை பற்றி வியாசர் அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 1000 வருட காலம் இடைவிடாமல் சொன்னாலும் கூட சிவனின் குணங்களின் பெருமையை என்னால் சொல்ல முடியாது. பக்தர்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கிறாரு. நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் அவரே பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறாரு. அபீஷ்டங்களுக்கு பிரபு அப்படிங்கிறதுனால அவரே ஈஸ்வரர். மகாபூதங்களுக்கு ஈஸ்வரராக இருப்பதால் அவரே மகேஸ்வரர் அப்படிங்கிறாரு. பிரம்மா, வருணன், இந்திரன், யமன், குபேரன் இவர்களை தண்டித்து சம்ஹரித்ததால் அவர் ஹரன் அப்படிங்கிறாங்க. பலாத்காரமாக 2 கண்களும் மூடப்பட்ட போது 3வதாக ஒரு கண்ணை உருவாக்கி கொண்டதால் அவரை முக்கன்னர் அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய மங்கள ரூபமானது தொடைகள் வரை அக்னிமயமானது, மறுபாதி சந்திரமயமானது. யார் ஒருவர் அவரை தொழுகிறாரோ அவர் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவாங்க. இப்படி சிவனுடைய பெருமைகளை வேத வியாசர் அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு. சிவன் சக்தி, விநாயகர், முருகர், விஷ்ணு என அனைவரின் மகிமைகளையும் விளக்கும் ஒரு அபூர்வமான இலக்கியம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மகாபாரதம் அப்படின்னே சொல்லலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோவில் மகாபாரத போரில் அர்ஜுனனை கருவியாக கொண்டு சிவனே யுத்தத்தை முன்னின்று நடத்திய மாபெரும் அதிசயத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்முடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.